வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு மட்டும் ஏன் உதவினார் தெரியுமா மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களும் ஆயத்தமானார்கள் கௌரவர்களின் அரசனான துரியோதனன் தன்னுடைய நட்பு நாட்டு மன்னர்களுக்கு எல்லாம் தூது அனுப்பி தன்னுடைய படையின் வலிமையை பெருக்கிக் கொண்டிருந்தான் இரண்டு சாரருமே கிருஷ்ணனின் துணையை நாட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் துவாரகை மன்னனான கிருஷ்ணரிடம் இருக்கும் பெரும் படை தனக்கு துணையாக வந்தால் நமக்கே வெற்றி நிச்சயம் என்று கூறினான் துரியோதனன் சகுனி மாமாவும் இதனை ஆமோதித்தார் ஆனால் பாண்டவர்களின் நண்பனாக இருக்கும் கிருஷ்ணன் அவர்களுக்கு உதவாமல் நமக்கு உதவுவார்களா என்று ஒரு சந்தேகத்தை விட்டார் சகுனி ஆனாலும் துரியோதனன் தானே சென்று கிருஷ்ணனின் படையை கேட்பதாக கூறி புறப்பட்டார் இதே நோக்கத்தோடு துவாரகையை நோக்கி வந்து சேர்ந்தான் அர்ஜுனன் ஆனால் முதலில் அரண்மனையை அணுகியவன் துரியோதனன் வாயிலில் நின்ற காவலர் துரியோதனனை எந்த தடையும் சொல்லாமல் உள்ளே அனுமதித்தார் மன்னர் எவர் வந்தாலும் உடனே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கண்ணன் கட்டளையிட்டிருந்ததே இதற்கு காரணம் மன்னன் என்ற அகந்தையோடு உள்ளே கம்பீரமாக நுழைந்தான் துரியோதனன் உள்ளே மஞ்சத்தில் சயனத்தில் இருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் கண்களை மூடி படுத்திருந்தவரின் காலருகே ஒரு ஆசனமும் அவருடைய தலையருகே ஒரு ஆசனமும் இருந்தது முதலில் காலருகே இருந்த ஆசனத்தில் அமரச் சென்றான் துரியோதனன் சற்றே சிந்தித்தான் இவனோ மாடு மேய்த்தவன் இன்று அரசனாக உள்ளான் இவனுடைய காலடியில் மன்னனான நான் அமர்வதா என்று நினைத்தான் உடனே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தலைமாட்டில் இருந்த ஆசனத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் கண்ணன் கண்களை திறப்பதற்காக காத்திருந்தார் சற்று நேரத்திற்கெல்லாம் அர்ஜுனன் துரியோதனன் தனக்கு முன்பாகவே அங்கு அமர்ந்திருப்பதை பார்த்து திகைத்தான் முதலில் வந்த துரியோதனன் கண்ணனிடம் தான் கேட்க நினைத்ததை கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்று திகைத்தான் அர்ஜுனன் ஆனாலும் நம்பிக்கையோடு இரு கரம் கூப்பி கண்ணனின் காலடியில் நின்று கொண்டிருந்தார் சற்றென்று அப்பொழுதுதான் விழிப்பவன் போல ஸ்ரீகிருஷ்ணர் கண்களை திறந்து மகிழ்ச்சி குரலில் வா வா அர்ஜுனா நலமா உன்னுடைய அன்னை குந்தி தேவியார் நலமா என்று கேட்டபடி எழுந்து அமர்ந்தார் படுத்தவனின் கண்களுக்கு அவர் எழுந்ததும் முன்னே இருப்பவர்தானே கண்களில் படுவார் அந்த வகையில் தன்னுடைய காலடியில் நின்றிருந்த அர்ஜுனனை பார்த்து கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் அதே சமயம் குரலை கணைத்து கொண்டு தானும் அங்கிருப்பதை அறிவித்தான் துரியோதனன் உடனே துரியோதனனின் பக்கம் திரும்பிய ஸ்ரீகிருஷ்ணர் அடடே துரியோதன மகாராஜாவா ஏது இவ்வளவு தூரம் வரவேண்டும் வரவேண்டும் தாங்கள் என்னை தேடி வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி என்று அப்பொழுதுதான் பார்ப்பது போல பேசினார் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணா உன்னை சந்திக்க முதலில் வந்தவன் நான் தான் என்னுடைய விருப்பத்தை தான் நீ கேட்க வேண்டும் அப்படியா ஆனால் நான் முதலில் பார்த்தது அர்ஜுனனை தானே சரி உன் விருப்பப்படியே ஆகட்டும் நீ ஏ சொல் என்னை தேடி வந்த காரணம்தான் என்ன என்று கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் கண்ணா பாரத போரில் உன்னுடைய உதவி எனக்கு தேவை அவ்வளவுதானே சரி அர்ஜுனா நீ வந்த காரணத்தை இப்பொழுது கூறி என்றார் பரமாத்மா நானும் உன் உதவியை நாடியே வந்துள்ளேன் என்றான் அர்ஜுனன் அப்பொழுது துரியோதனனோ கிருஷ்ணா அர்ஜுனனைப் போல நானும் உனக்கு உறவு முறைதான் எனக்கு தான் முதல் உரிமை தர வேண்டும் உன்னை முதலில் சந்திக்க வந்தவனும் நான் தான் என்றான் நீங்கள் இருவருமே எனக்கு வேண்டியவர்கள்தான் துரியோதனா என்னுடைய படைகள் அனைத்தையும் உனக்கு தரட்டுமா அல்லது நான் ஒருவனே உனக்கு துணையாக வரட்டுமா நான் போரில் ஆயுதத்தை கையால் தொடமாட்டேன் இந்த இரண்டு துணையில் எது உனக்கு வேண்டும் கேள் என்றார் கிருஷ்ணர் கண்ணா உன்னுடைய படை அனைத்தையும் தந்தால் போதுமானது நீயோ போரில் ஆயுதம் தாங்குவதில்லை என்று கூறியிருப்பதை மட்டும் மறந்து விடாதே என்றான் துரியோதனன் உன் விருப்பப்படியே செய்கிறேன் மகிழ்ச்சிதானே என்று கண்ணன் துரியோதனனுக்கு உபச்சாரம் செய்து அனுப்பினான் துரியோதனனும் மகிழ்ச்சியுடன் ஆயுதம் எடுக்காத நான் உனக்கு துணையாக வருவது உனக்கு மகிழ்ச்சியா இதை நீ விரும்புகிறாயா என்று கேட்டார் கிருஷ்ணர் பரந்தாமா நீ எங்களுக்கு துணையாக இருந்தாலே போதும் உன்னுடைய துணை ஒன்றிருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி எங்கே துரியோதனன் உன்னை தனக்கு துணையாக கேட்டு விடுவானோ என்று நான் அஞ்சினேன் நல்ல அவன் உன்னை கேட்காமல் படையை மட்டுமே கேட்டான் என்றான் அர்ஜுனன் பின்னர் மகாபாரத போரில் ஸ்ரீகிருஷ்ணர் பாரதியாக இருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அர்ஜுனனை காத்து வந்தார் கிருஷ்ணர் போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது எல்லா பகைவனையும் முறியெடுத்த பாண்டவர்கள் வெற்றி பெற்று தருமன் மீண்டும் அஸ்தினாபுரத்திற்கு அரசனாக முடிசூட்டிக் கொண்டான் என்ன நேர்களே இப்பொழுது புரிந்திருக்குமே கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய அர்ஜுனனின் பணிவே இந்த வெற்றிக்கு காரணம் என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே